ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிசன் கிச்சன். என்னடா எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிக்கிக்கு எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் இருக்கிறனால ஒரே தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார். ஃபிஷ்ஷு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு வாங்கணும்னு ஒன்னே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு தாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது, அங்கே ஃபிஷ் மட்டும் இல்லை, வீட்டில் என்ன பெட்டு வளர்க்கணுமோ எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ஸ் வளர்க்குறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே அவைலபிளில் இருக்குங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே போனாலே நமக்கே ஒரு ஆசை வருதுங்க, இது எல்லாமே வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாகவே பெட் ஷாப்ஸ் தாங்க இருக்குது. மீன் வச்சுருக்காங்க, நிறைய நாய் இருக்குது, பூனைக்குட்டி கூட இருக்குது, அதுக்கப்புறம் ராபிட் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போய் நிக்கிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக எந்த கடைக்குள்ளே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கடைக்குள்ளே நிறைய திங்ஸ் இருந்துச்சுங்க, அந்த ஷாப்புக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். அது வந்து ஃபிஷ் வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இந்த கடையில் இருந்தது. ஃபிஷ் டேங்க்கு, லைட்ஸு, ஃபில்டர், மோட்டர், அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு திங்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் இந்த ஸ்டாண்டும் ரெண்டு அடியில் ஒரு டேங்க்கும் தான் வாங்கினோம். இதுக்கு மேலே பெருசாக வாங்கினா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் மூடி வாங்கினோம். அதை போட்டு மூடி வச்சுட்டு ஃபிஷ்ஷு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே ஒரு கடை பார்த்துருந்தோம். அங்கே நிறையா ஸ்டோன்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அந்த கடையில் கல்லும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் குட்டியாக புத்தர் ஒன்று வாங்கினோம். இந்த கடையில் நிறைய கலர்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஃபிஷ் டேங்கில் போடுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எதை வாங்கிறதுனே தெரியல. நிக்கி எதையோ பார்த்துட்டார் போல இருக்கு, கூப்பிட்றாரு வாங்க உள்ளே போகலாம். அந்த ஷாப்பில் ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் இருந்துச்சு, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுது. அங்கவே நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய ஃபிஷ்ஷும் இருந்தது அதில். ஒரு வழியாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வாங்க வீட்டில் போய் இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக மீன் எல்லாத்தையுமே ஆக்சசரிஸ்னால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து முடிச்சாச்சு. இதுதான் பாருங்க நம்ம மீன் தொட்டி வைக்க போகிற இது, தெர்மோகோல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது நம்மளோட டைகர் மீன், சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த டேங்க்கு பின்னாடி போடுற பேக்ரவுண்ட் இது, அது நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நெட்டு, மீன் பிடிக்கிற நெட்டு. இது பாத்தீங்கன்னா டேங்க் வைக்கிறதுக்கு எல்இடி லைட். ஓகே, பாத்தீங்கன்னா ஃபில்டரு. இது பாத்தீங்கன்னா மீனுக்கு ஃபுட்டு. ஓகே,
இது மட்டும் இல்லாமல் நான் ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கேன். வாங்க அதையும் பார்க்கலாம். இது டெட்ரா, இது ரெண்டு கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். பாருங்கள் டெட்ரா கலர்ஃபுல்லாக இருக்குது. கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அடுத்தது நம்ம மீன் விட போறோம். வெல்கம் டு அவர் ரூம். பாருங்க சூப்பரா இருக்கு. வாவ், இதுதான் டெட்ரா ஃபிஷ். அடுத்தது நம்ம கோல்டு ஃபிஷ் வர போறாங்க. அடுத்து வர போறது நம்மளோட புலிக்குட்டி டைகர் ஃபிஷ். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஓரத்துல பாருங்க புத்தர் படிச்சிருக்காரு. கோல்டு ஃபிஷ் பக்கத்துல இருக்குது. புத்தர் படிச்சிருக்காரு. எங்களோட டேடிசன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.